இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக செலக்ட் இருக்காங்க அந்த வகையில இந்த வாரமும் நிறைய பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய சந்தேகங்களை சார்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் பூம் தத்புருஷாய புத்மகே தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயான் ஊவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் வார வாரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பல ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான கரெக்டான விளக்கத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதனால நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது சார் சோ முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் பொதுவாவே நம்ம பிறை அப்படிங்கிறது பாப்போம் ஒரு சில விஷயங்களுக்கு சோ பிறைகள் பார்க்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார் இந்த ப பிறைக்கு இந்தந்த விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சதபத்திய சொல்லுங்கள் சார் பொதுவாக நவ கிரகங்களிலேயே சந்திர பகவானுக்கு மனோகாரகராகவும் மாதுர்காரகனாகவும் இந்திர ஜோகத்தை கொடுக்கக்கூடிய தந்திரமான ஒரு கிரகமாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகமாகவும் பாப கிரகமாகவும் நவகிரகத்தில் வளம்படுறாரு மற்ற எல்லா கிரகங்களுமே ஒன்று சுப கிரகமாக இருக்கும் அல்லது பாப கிரகமாக இருக்கும் ஆனால் நவகிரகங்களில் சந்திர பகவான் மட்டும்தான் மாதத்தில் பதினைந்து நாள் சுப கிரகமாகவும் மீதி பதினைந்து நாள் பாவ கிரகமாக இருந்துட்டுருக்கும் இருக்கும் எப்போ சுபகிரகமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வளர்பிறை சந்திரனா இருக்கும் பொழுது சுப கிரகமாகவும் முழு சுபராகவும் அதே மாதிரி வந்து சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது அது ஒரு பாவ கிரகமாகவும் சாஸ்திரத்தால் வர்ணிக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோருமே நல்ல விஷயத்தை வந்து பேணி காக்கணுங்கிற எண்ணம் வரணும் அப்படின்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கஷ்ட காலமாக இருக்கிறதுனால கரோனா காலமாக இருக்கிறதுனால கஷ்டத்தில் தப்பிக்கிறதுக்கு நோய் நோயிலிருந்து விடுபடுவதற்கு குடும்பத்தில் அன்புக்கு மேலே குதூகலத்துக்கு மேலே அன்யோன்யம் தவழ்ந்து ஓடணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறையை பார்க்கணும் முதல் பிறை அப்படிங்கிறத விட இரண்டாம் பிறை அப்படிங்கிறது தெரியாது ஆனால் மூன்றாம் பிறை அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு நாலே முக்கால் நிமிஷம் மட்டும்தான் தெரியும் நாலே முக்கால் நிமிஷம் மட்டுமே தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்குற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் மாதத்தில் இந்த அமாவாசைக்கு எடுத்து வரக்கூடிய மூன்றாம் பிறையை வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நம்ம மூன்றாம் பிறையை பார்த்தா வருஷம் முழுவதும் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உண்மையாகவே சந்திக்க முடியும் இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரம் மட்டுமே தெரிகிறது நேரம் சில நிமிடங்கள் மட்டுமே தெரியறதுனால கண்டிப்பாக அந்த மூன்றாம் முறையை பார்க்கறதுக்கான முயற்சி நீங்க எடுத்துக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த மூன்றாம் பிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும் அல்லது மூன்றாம் பிற நிறைய பேருடைய கண்ணுக்கு தெரியாம இருந்துகிட்ருக்கும் அதனால தான் யோகமானவங்க கண்ணுக்கு மட்டும்தான் மூன்றாம் பிற தெரியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட அமாவாசை அடுத்து மூன்றாம் நாள் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறையை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் பிறையை பார்க்கும் பொழுது மூன்றாம் பிறையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கலாம் ஒவ்வொரு மனுஷாலும் அதிகாலையில் எழுந்ததுக்கப்புறம் வந்து இப்போ யாரும் அதிகாலையில் எழுந்துக்கிறது நிறைய பேர் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து அப்புறம் உள்ளங்கையை பார்த்தாலே உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுது அதனால் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு விரிவடையுது அதனால் நன்மைகளை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு ஒரு அமைப்பாக இருந்துட்டுருக்குதோ அதே மாதிரி அந்த உள்ளங்கையை மூன்றாம் முறையை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கணும் அல்லது மனைவியுடைய முகத்தை பார்க்கணும் நம்ம நிறைய பேர் மனைவியுடைய முகம் அப்படிங்கிறோம் நிறைய பேருக்கு மனைவியை பிடிக்காமல் இருக்கும்போது முகத்தை பார்க்காம இருந்துகிட்டு இருக்காது எது எப்படி இருந்தாலும் மனைவியுடைய நெற்றி பகுதியை பார்க்கலாம் குழந்தையுடைய உதட்டு பகுதியை பார்த்துட்ருக்கலாம் அல்லது உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த மூன்றாம் முறைக்கு உண்டான நன்மைகள் வந்து அந்த மாதம் முழுவதும் என்ன இருபத்தி ஏழு நாட்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அல்லது இந்த மாதிரி உள்ளங்கையை பார்க்கல மனைவி முகத்தை பார்க்கல குழந்தையினுடைய உதட்டு பகுதியை உங்களுக்கு அல்லது பசுமாட்டை பார்க்கலாம் பார்க்க முடியாம சாதாரணமாகவே தங்கத்தை அதாவது என்று சொல்லக்கூடிய தங்கம் ஒரு மோதிரமாக இருக்கலாம் மூக்குத்தியா இருக்கலாம் கம்மலா இருக்கலாம் யானை மோதிரமா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தங்கத்தை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு பார்க்கறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த மூன்றாம் பிறையை பார்த்துட்டு அந்த மூன்றாம் அந்த இரவு சாப்பிடும் பொழுது கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறை வரக்கூடிய அந்த பிறை அந்த பிறை நாட்களில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வந்து இந்த மொட்டை மாடியிலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் உட்காந்து சாப்பிட்றது அந்த நிலா வெளிச்சம் படுற மாதிரி அதாவது மூன்றாம் பிறை அன்னைக்கு நிலா வெளிச்சம் பெருசாக இருந்துகிட்டு இருக்காது இருந்தாலும் அந்த நில ஒளி படக்கூடிய அந்த நிலா கீற்று படக்கூடிய அந்த சின்ன ஒளியில் வந்து அந்த மூன்றாம் பிறை வந்த அந்த நாள் இரவு வந்து உங்களுக்கு மானம் வந்து கருகுமுன்னே இருந்தாலும் சரி மழை பெயர் மாதிரி இருந்தாலும் சரி அந்த மாக அந்த மானத்துக்கு அந்த வானம் வந்து பாக்குற மாதிரி உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதுதான் மனைவியும் நினைப்பாங்க அதே மாதிரி மனைவி என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதுதான் நீங்களே நினைப்பீங்க உங்கள் இவருடைய மனசில் வந்து குடும்பம் எந்தளவுக்கு மேன்மையாக வரணும் குழந்தைங்க எந்தளவுக்கு நல்லதாக வரணும் அப்படின்னா அந்த குழந்தைகளும் அதே மாதிரி நல்ல விஷயத்தை நினைப்பாங்க நல்ல விஷயத்தை நினைக்காம இருந்தாலும் கூட நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போனால் கூட உங்களுடைய நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்ளக்கூடிய உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் தான் அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டு நேரமாவது குடும்பத்தோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுங்கிற விஷயத்தை பெரியவங்க ஒரு நியதியாக வச்சிருந்தாங்க இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து உத்தியோக வேலை அந்த உத்தியோக நிமித்தம் காரணமாக வியாபார நிமித்தம் காரணமாக அல்லது தொழில் ரீதியான வகையில் குடும்பத்தோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய நேரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மாதத்தில் ஒரு நாள் இந்த மூன்றாம் முறை என்று உங்களுடைய குடும்பத்தில் வந்து நேர சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணிக்கு பக்கத்தில் நிலா உட்கார்ந்து உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நேர்த்தியை மிகப்பெரிய கீர்த்தியை கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறது பொதுவான விதி இது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை சாதாரணமாக பருவ வயதில் உள்ளவங்க கூட ஒருவரை விரும்புகிறோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பதல் உங்களுடைய விரும்புதல் அப்படிங்கிறது உண்மையான விரும்புதலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இருவருமே சந்திக்கக்கூடிய நாள் கூட மூன்றாம் முறை நேரத்தில் சந்திக்கும் பொழுது உங்களுடைய காதல் வந்து மகத்துவமானதாக இருந்துட்டு இருக்குது உண்மையான காதலுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் காதல் திருமணம் பண்ணி நிறைய பேர் வீணா போயிட்டால் கூட அதில் சில பேர் புழச்சி காமிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி புழைச்சி காமிக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதியும் இந்த மூன்றாம் முறையில் கிடைக்குது அப்படிங்கிற மகத்துவமான உண்மை அடுத்த சந்தேகம் என்ன தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேரை சொல்லி நம்ம வந்து பார்த்திருக்கோம் சில ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப நாளா முன்னேற்றமே இல்லை இல்லை ரொம்ப வசதியா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அடிமட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா தரித்திரம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது திட்டரும் போது கூட இந்த வார்த்தை சொல்லி பா கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ தரித்திரம் பிடிச்சிருச்சுன்னா என்ன அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சார் அதை பத்தி சொல்லுங்க அதாவது தரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான விஷயம் தெரியாமலேயே நிறைய பேர் நம்ம வந்து தரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது தரித்திரம் அப்படிங்கிறது வந்து புதுதாக வர்றது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகத்தையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சரித்திரத்தையோ நீங்களே வந்து பயன்படுத்தாம இருக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் அது தரித்திரமாக மாறுது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இப்போ ஒருவருக்கு வந்து குடும்பத்தில் வறுமை இருக்குதுன்னு வையுங்களேன் வறுமையில் உள்ளவங்க வந்து நேரமே எந்திரிச்சு உழைக்கிறது அடுத்தபட்ச முயற்சி எடுக்கிறது அடுத்த பட்ச முயற்சி அப்படிங்கிறத விட அதிகபட்சம் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சாப்பிடணும் சரியான நேரத்தில் தூங்கணுங்கிற விஷயத்தில் உறுதி அறிஞ்சுட்டு பொதுவாகவே சரியான நேரத்தில் சாப்பிட்றது சரியான நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிறது ஒரு ஓய்வான விஷயமாக ஒரு உண்மையான விஷயமாக மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சாஸ்திர ரீதியாக நீங்கள் இரவு நேரமே தூங்கி காலையில் நேரமே எழுந்துக்கணுங்க விஷயத்தை சொல்லியிருக்குது அதிகாலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் உடம்பில் படுவதற்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும் இன்னும் அதிகபட்சமாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவே எழுந்து காலை கடன்களை முடிச்சிட்டு அன்றைய நாளுக்கு உண்டான வேலைகளை செய்வது அல்லது அன்றைய நாளுக்கு உண்டான வேலைகளுக்கு ஆயுத்தமாவது அந்த வேலைகளை உண்டான பட்டியல் இடுவது நல்லதுங்கிற சாத்திரம் சொல்லியிருக்கு அதனால் நேரம் காலமே எழுந்து அந்த வேலைகளை வந்து செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேரமே எந்திரிக்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நாளிகைக்குள் செஞ்சு முடிக்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சோம்பேறித்தன்மை செய்கிறது அப்படிங்கிறத விட சுறுசுறுப்பாக அந்த வேலையை ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு மீதி அரை மணி நேரம் நீ ஓய்வாக உட்காந்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் ஒன்றுமே இல்லாத வேலையை ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை பேச வந்த விஷயத்தை பேசாமல் வந்து சுற்றி வளர்த்து பேசுகிறது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே வந்து ஆற போடுவது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் யோ இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சரித்திரம் படைக்க வேண்டிய நிமித்தம் இருந்தாலும் சரி அந்த சரித்திரம் படைக்காத தரித்திரம் உங்களை வந்து அண்டும் அதே மாதிரி யோகம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகாமல் உங்க கூட உள்ள மற்றவங்களுக்கு போகும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் எல்லாம் உழைக்கிறேன் முயற்சி எடுக்கிறேன் எல்லா விதமான பயிற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை நான் வெளியில் சொல்லும்போது என் கூட உள்ளவங்க நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு பலிதமாகலை அப்படிம்பாங்க உங்களுக்கு கொடுத்த யோகத்தை நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்தல அப்படிங்கும்பொழுது அந்த யோகம் அடுத்தவங்களுக்கு போவதுதான் பிரபஞ்ச விதி ஜாதகப்படி உங்களுக்கு யோகம் இருக்கலாம் ஜாதக விதிப்படி அந்த யோகம் உங்களுக்கு தான் பலிதமாகணும் ஆனால் அந்த யோகத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அதே யோகம் அடுத்தவங்களுக்கு போக வேண்டிய விதி தான் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் சோ அடுத்த சந்தேகம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் வாழ்க்கையில வந்து எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதிக்காக வந்து நான் யாகம் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்கிறது சரிங்களா இல்ல அந்த மாதிரி செஞ்சா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்க சார் பொதுவாகவே யாகம் அப்படிங்கிறது உலக நன்மைக்காக அதாவது நம்ம மட்டும் இல்லாமல் நம்மள சுத்தி உள்ளவங்க அல்லது சமூகத்தில் உள்ளவங்க ஒரு கிராமத்தில் உள்ளவங்க ஒரு நகரத்தில் உள்ளவங்க ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க அல்லது ஒரு நாட்டுக்கு உள்ளவங்க ஒரு நாட்டுக்கே வந்து இல்லாத ஒரு கேடு வருது அப்படின்னா அந்த கேடு வந்து நிவர்த்தி பண்றதுக்கு வந்து தனிப்பட்ட ஒருவர் பிரார்த்தனை பண்றதை விட கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற பேரில் யாகம் பண்ணுறது சிறப்பு அந்த வகையில் தான் யாகம் என்னை அளவுக்கு தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் யாகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லிக்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அந்த யாகத்தை செய்யும் பொழுது இந்த மாதிரி நன்மைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே நீங்கள் வந்து பத்து பேர் சேர்ந்து ஒரு யாகம் பண்றீங்க அப்படிங்கிறத விட உலகம் முழுவதுமே ஆங்காங்கே ஐநூறு பேரோ நூறு பேரோ ஐம்பது பேரோ பத்து பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் யாகம் பண்ணுறது முக்கியம் இல்லை ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் இந்த மாதிரி யாகம் பண்ணும் பொழுது உலகத்துக்கே வரக்கூடிய கேடுகள் கூட தடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதியாந்துட்டுருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நாம் பண்ணக்கூடிய விஷயங்களை உலகத்தில் எல்லோருமே ஒரே நேரத்தில் புது துணி போட்டுக்கிறது உலகத்தில் எல்லோருமே ஒரே நேரத்தில் குளித்து சுத்தவத்தமாக இருக்கிறது உலகத்தில் எல்லோருமே எல்லா வீடுகளிலும் ஒரே நேரத்தில் வந்து விளக்கேத்துறது உலகத்தில் எல்லோருமே எல்லா நே எல்லா நேரம் அப்படிங்கிறத விட குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறது அதே மாதிரி ஒரு எல்லோ உலகத்தில் இடங்களிலே வந்து ஒரே இடத்துல யாகம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது உலகத்துக்கு சமூகத்துக்கு வரக்கூடிய கேடு தானாகவே விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது நம்ம வந்து இல்லாத ஒரு யோகத்தை வந்து வர வைக்கிறதுக்காக நான் யாகத்தை வளர்த்தன கோமத்தை வளர்த்தனேன்னு சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய திருப்திக்காக யாகத்தை வளர்த்திக்கலாம் கோமத்தை வளர்த்திக்கலாம் ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை வளர்த்தி உங்களுக்கு யோகம் வர்றது உண்மையாக இருந்தால் ஹோமத்தை வளர்த்துறவர் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து யாகத்தை வளர்த்துறீங்க அல்லது ஹோமத்தை வளர்த்துறீங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹோமம் வளர்த்துறீங்க ஆனால் மாதத்துக்கு ஐந்தாறு முறை ஹோமம் பண்ணுகிற அந்த அந்த நபருக்கு வந்து யோகம் வந்திருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய கேள்விக்கே நான் விட்டுறேன் அதனால் இல்லாத ஒரு யோகத்தை இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு யாகமும் எந்த ஒரு ஹோமமும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய யதார்த்தமான கருத்து ஆனால் இருக்கிற யோகத்தை பயன்படுத்துவதற்கு உங்களுடைய முயற்சி அப்படிங்கிற பயிற்சி உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சார் அடுத்த சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ போன கேள்வியிலேருந்தே தான் ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சுங்க சார் இப்போ எந்த யாகம் பண்ணாலும் இல்லாத யோகத்தை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் யோகம் எப்போ வரும் இல்லை யோகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுறது சார் அதுக்கு தான் ஒருவருடைய ஜாதகம் பார்க்கறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உழைப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாகவோ சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாகவோ உங்களுக்கான யோகம் உங்களுக்கு பரிணமிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரம் காலம் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உழைப்புக்கு தகுந்த அந்த ஊதிய ஊதியமோ அந்த உழைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமோ அது குறிப்பிட்ட காலத்தில் வரும் எந்த வயசில் வரும் அப்படிங்கிறது நான் அஞ்சு வயசுலேருந்து கஷ்டப்படுறேன் ஐம்பது வயசுலேயும் கஷ்டப்படுறேன் எண்பது வயசுலேயும் கஷ்டப்படுறேன் எனக்கு யோகமே வரல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது எந்த வயசில் வருது அதை எந்த மாதிரி பயன்படுத்துக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அற்புதமான சாஸ்திரம் ஜாதகம் அதனால தான் ஜாதகத்துக்கு சாதகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு ஜோசியராக இருந்தாலும் சரி எந்த பண்டிதராக இருந்தாலும் சரி அவர் வந்து உங்களுக்கு யோகத்தை எடுத்து சொல்லக்கூடிய தகுதி தான் இருக்குதே இருக்கு அந்த யோகத்தை வந்து இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வரக்கூடிய தகுதி எவருக்குமே கிடையாது ஏன் உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களை படைச்ச ஆண்டவனால் கூட உங்களை வந்து அந்த இல்லாத ஒரு யோகத்தை இடையில கொடுக்க முடியாது உங்களுடைய கரு உருவாகும் பொழுது நீங்கள் வயித்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த வயசுல இந்த வாழ்க்கை இந்த வயசுல இந்த பலன் இந்த வயசுல இந்த மாதிரி யோகம் இந்த வயசுல இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத எழுதி வச்சிடுறாரு நீங்கள் வகித்தில் இருக்கும்பொழுதே வகுக்கப்பட்ட அந்த பலன்களுக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தையும் நான் உறுதியாகவே சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில் அதே மாதிரி அந்த யோகத்தை கொடுத்த அந்த கடவுளே கூட அந்த இறைவனை கூட கொடுத்த யோகத்தை திருப்பி எடுக்க மாட்டார் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அது இறைவன் கிடையாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நமக்கு எப்படி தலை விதினு ஒரு விதி இருந்துட்டு அதே மாதிரி இறைவனுக்கும் ஒரு நியதி இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதனால் இல்லாத யோகத்தை இறைவனாலும் கொடுக்க முடியாது இல்லாத ஒரு யோகத்தை வந்து எந்த ஒரு மனசினாலும் கொடுக்க முடியாது எந்த ஒரு யாகத்தாலும் கொடுக்க முடியாது ஒரு கால் நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னா வேணாம் யாகம் பண்றோம் யாகம் பண்றோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல பேருடைய ஆசீர்வாதம் நீங்கள் மகராசனா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆசீர்வாதமாக பொழுது அது ஒரு நாள் பழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் எப்படி பழிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகம் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் பத்து பேர் சேர்ந்து நீ மகராச இரு அப்படின்னு நாங்கள் நீங்கள் வந்து மகராசனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற உண்மையாக இருந்தது அப்படின்னா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் நீங்கள் மகராசனாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதிகபட்சமாக மகராசனாக இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த யோகத்தை இடையில வந்து தடை இருந்தால் கூட தடையில்லாமல் அதே யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த மாதிரியான உழைப்புக்கு கிடைக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே ஒருவருக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்ல நேரம் வருதா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கங்கிற கேள்வி கேட்டிருந்தீங்க பொதுவா நல்ல நேரம் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சாதாரண சில விஷயங்களை செய்யும் பொழுது அது அசாதாரணமான வெற்றி கிடைக்கிறது சாதாரணமாக தொழில் லாபத்தை எதிர்பார்க்கும் பொழுது அது அசாதாரணமான அபரிதமான லாபத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்லது மிகப்பெரிய நல்ல காலம் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்க முடியும் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது எல்லோருமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடணும் ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பசங்க வந்து ஹாஸ்டல் கிட்ட எனக்கு வைத்திய வலினு சொல்கிறாங்க வைத்திய வலினு ஒருவர் சொல்லும் பொழுது அவர் வந்து உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சி வர்றார் வைத்த வேலி இருந்தால் நீ வீட்டில் போய் ஒரு நாலு நாள் தங்கி ஓய்வு எடுத்துறாரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு அதை ஹாஸ்டலுக்கு வான்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அவர் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இன்னொரு மாணவர் போகிறாரு ஓ அவர் மட்டும் வைத்திய வழியின்னு சொன்னேன்னு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருவரு போய் கேட்குறாரு அவருக்கும் வைத்த வேலிங்கிறாரு உடனே வார்டன் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அந்த விடுமுறை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வா ஒரு ஒரு வாரமோ அஞ்சு நாளாக ரெஸ்ட் எடுத்துட்டு வைத்த வழி சரியானதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலுக்கு வந்தால் போதும்னு சொல்கிறாரு இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்டல் சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடை கண்டு பயந்துக்கிட்டு நிறைய பேர் இதே மாதிரி போய் போய் வைத்திய வலின்னு சொல்லி வெளியே போயிட்டுருக்குறாங்க அது வீட்டுக்கு லீவு வாங்கி போயிட்டுருக்காங்க அந்த வரிசையில் நானும் போய் நின்று வைத்திய வலின்னு சொல்லும் பொழுது வாடன் என்ன பண்ணார் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அரை டம்ளருக்கு வந்து கல்லுப்பு போட்டு இதை குடித்தா சரியாக பேருந்து போட்டு தண்ணியை குடிச்சு உட்கார வச்சுட்டார் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதுலயே தெரிஞ்சிக்கலாம் நமக்கு கெட்ட நேரம் அப்படின்ட்டு முன்னாடி போன அஞ்சு பேர்த்துக்கு நல்ல நேரம் நமக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு சம்பவங்களோ சிறு சிறு நிகழ்வுகளை வச்சு உங்களுக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமான நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் இது வந்து ஹாஸ்டலில் படிக்கும்போது மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்காக கெட்ட நேரம்னு பயப்பட வேண்டாம் நடக்க வேண்டிய விஷயங்கள் தடை பொழுது அதற்குண்டான வழிபாடுகள் ஜாதகத்தை பார்க்கலாம் அல்லது நீங்களே ஒரு பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய மதம் எந்த மதமோ அந்த மதம் சார்ந்த கடவுளை வந்து வழிபாடு வச்சுக்கலாம் பெரியவங்க சொல்றதை கேட்கலாம் அடுத்தவங்க சொல்ற ஆலோசனையை

கேட்குற மாதிரி நடித்தாலே போதும் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து பெருமையாக வாழ முடியுங்கிற விஷயமும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பெரியவங்க ஆகும்போது புரிஞ்சுக்க முடியும் அதனால் நல்ல நேரமாக இருந்தாலும் கெட்ட நேரமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய நிகழ்ச்சியில் நான் அடிக்கடி சொல்கிறது உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவலைப்படலாம் அதுவே எவ்வளவு பெரிய துக்கமாக இருந்தாலும் அதாவது கவலைப்படலாமே தவிர்த்து பயப்படக்கூடாதுங்கிற விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படும் நேரமாக இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளும் நேரமாக இருக்கணும் அதுதான் நல்ல நேரம் அருமையா சொன்னீங்க சார் உங்களுடைய ஒரு விஷயம் சாதகமா நடக்கும் நம்ம அதே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் ஆனா நம்மளுக்கு நடக்காது அந்த டைம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கெட்ட நேரம் போல நமக்குன்னு சார் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ புதுசா வந்து கல்யாணம் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஆரத்தி எடுப்பாங்க இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரியாய் வீட்டுக்கு வராங்கன்னா கூட ஆரத்தி எடுப்பாங்க ஏதோ ஒரு வரவேற்பு இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிறதுல என்ன பயன் சார் இதனால என்ன கிடைக்குது பொதுவாகவே எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் அந்த சுக நிழ்வு நிகழ்வுகளை வந்து அடுத்தடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மஞ்சள் என்ற மங்கள பொருளுக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக நினச்சிக்க முடியாது மிகப்பெரிய மங்கள பொருளாக நமக்கு ஆன்மீக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது மருத்துவ ரீதியாக மஞ்சள் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறத மகத்துவமாக சொல்லலாம் அதற்கு மேலே நிறைய நூற்றுக்கணக்கான மகத்துவங்கள் ஆன்மீக மகத்துவங்கள் இந்த சிறிய மஞ்சள் தூள் இருக்குது அப்படிங்கிறதான் எதார்த்தம் சாதாரணமாக ஒரு மஞ்சள் தூளை ஒரு கைப்பிடி பிடிச்சி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதில் வந்து பிரசன்னம் பார்க்கறது அது உத்தரவு கேட்குறது அந்த பிள்ளையார குலதெய்வமாக நினச்சி நம்ம வழிபாடு வச்சுக்கிறது இதுவெல்லாம் மிகப்பெரிய நன்மையாக இருந்துட்டு இருக்குது அதே மஞ்சளை மூணு நாள் கழிச்சு ஜலத்தில் கரைக்கும் பொழுது கடலாக இருக்கலாம் ஏரியா இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் அப்படி கரைக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களும் கரையுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மஞ்சளில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படிப்பட்ட மங்கள பொருளாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சளில் வந்து சுபகாரியங்கள் நடத்தும் பொழுது அதே மஞ்சளில் வந்து பிள்ளையாராக பிடிச்சி வச்சு இந்த கல்யாணம் இப்போ நீங்கள் கேட்குறீங்க திருமணம் கேட்டீங்க இல்லையா ஒரு திருமணம் நடக்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருமண மண்டபத்தில் வந்து திருமண ஏற்பாடுகள் பண்ணும் பொழுது பொன் இன்னும் மாப்பிள்ளையை அந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மண்டபத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மஞ்சள் வந்து ஒரு நூறு கிராம் மஞ்சள் வாங்கி அதை வந்து நீரில் களைச்சி ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு உத்தர அந்த அந்த மஞ்சள் பிள்ளையார் கிட்டே வேண்டுதல் வைக்கிறாங்க யார் பொண்ணு வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் நடக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சி வந்து நல்ல முறையில் நடக்கணும் எந்த விதமான ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அந்த இத்தனோண்டு பிள்ளையார் கிட்டே இவர் பெரிய ஆஜானுபாவாக இருப்பார் அந்த இத்தனோண்டு பிள்ளையார் கிட்டே மண்டி போட்டு நன்றி சொல்லி பிரார்த்தனை வச்சுக்குவார் அது எதுக்குன்னா அந்த மஞ்சள் பிள்ளையாரில் வந்து நீங்கள் மண்டி போட்டு பிரார்த்தனை பொழுது கண்டிப்பாக

பண்ணோம் அதுவெல்லாம் சுமாரான இடத்துல தான் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பொண்ணுக்கு மட்டும் பெரிய இடத்துல வந்து திருமணம் அமைஞ்சிருக்கு பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கம்பா பிடிச்சிட்டாங்களேங்கிற அந்த ஒரு ஏக்கமா இருக்கலாம் அது வருத்தமா இருக்கலாம் இந்த மாதிரி ஏக்கம் இந்த மாதிரி வருத்தம் இதுவெல்லாம் வந்து திஷ்டியா மாதிரி உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதே மஞ்சளில் இந்த மங்கள பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சளில் வந்து கொஞ்சமாக சுண்ணாம்பு கலந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஆரத்தி மாதிரி வந்து தண்ணியில் கிடச்சி அதை ஆரத்தி எடுக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய யாரெல்லாம் உங்களை ஏக்கமாக பார்த்தாங்களோ யாரெல்லாம் உங்களை எதிர்மறையா பார்த்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை ஏகத்தாலும் விதமாக பேசினாங்களோ அந்த பேச்சுக்களும் அந்த பார்வைகளும் அடியோடு இந்த மண்ணுக்குள்ளே புதையக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆரத்திக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அற்புதமான விஷயம் அந்த ஆரத்தியை வந்து திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது மகிழ்ச்சியான நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கடைசி நேரத்திலேயோ அல்லது ஆரம்பத்திலேயோ இந்த திஷ்டி சுத்தி போடக்கூடிய இந்த ஆரத்தி எடுக்கக்கூடிய வழக்கத்தை வந்து நம்ம சான்றோர்கள் வச்சிருக்கிறாங்க அதில் வந்து சொல்லுவாங்க இல்லையா நல்ல கண்ணு கொல்லி கண்ணு பாம்பு கண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த கண்ணாக இருந்தாலும் இந்த சுண்ணாம்பும் மஞ்சளும் சேரும் பொழுது அந்த கண்ணுடைய அவருடைய பார்வை அதனுடைய தாக்கம் உங்களை வந்து பாதிக்காதுங்கிற விஷயத்தை தான் ஆரத்தி அப்படிங்கிற விஷயம் நமக்கு சொல்லுது ஸோ ஆரத்தி எடுக்கிறதுக்கான கான்செப்ட் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது அது வந்து எதோ எடுத்தால் திருஷ்டி கழியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் தெரியும் ஸோ இன்டெப்தான விஷயம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேர்களே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா சாஸ்திரத்தை மதிக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த ஆன்மீகம் சார்ந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் சார் கிட்ட இருந்து அந்த வகையில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட பர்சனலாக காட்டி அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க நிச்சயமாக சர்க்கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பர் வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம்சாரோடைய எல்லா நிகழ்ச்சியும் எந்த நேரம் ஆனாலும் புது யுகம் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்